வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். சுற்றுலா மையங்களை மூட அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் கோரிக்கை விடுத்ததை அடுத்து சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டன. கேரளம், கர்நாடக மாநிலங்களில் இருந்து அதிக அளவிலான மக்களும் வாகனங்களும் நீலகிரி மாவட்டத்திற்கு வந்து செல்வதால் தமிழகத்தில் கரோனா பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா மையங்களை மூட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் கோரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பான மனுக்கள் தமிழக அரசுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதால் இதுகுறித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திங்கட்கிழமை முடிவு எடுக்க உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவிற்கு கடந்த ஆண்டு மார்ச் 13 தேதி வரை 72,923 சுற்றுலா பயணிகள் வந்திருந்த நிலையில் நடப்பு ஆண்டில் 60,100 சுற்றுலா பயணிகள் மட்டுமே வந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் சரியும் என்று கூறப்படுகிறது. மேலும் உதகையில் தங்கியுள்ள இத்தாலியை சேர்ந்த 4 சுற்றுலா பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்களை இத்தாலிக்கு திருப்பி அனுப்புவது தொடர்பான தமிழக அரசு திங்கட்கிழமை முடிவெடுக்க உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா, நீலகிரி மாவட்டத்திற்கு அருகில் உள்ள சில மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு உள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா மையங்கள் மூடப்படுவதாக கூறினார். இதனையடுத்து மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.